தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சட்டுன்னு செஞ்சு முடிக்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட் அப்பம், அதாவது கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பழத்தையும் அது கூட வந்து ஒரு ஏலக்காயும் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு, முக்கால் கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்க அந்த விழுதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பணியார மாவு பதத்துக்கு நம்ம கரெக்டாக கலந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் ரொம்பவே லூஸாகவும் இல்லாமல் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குழி பணியார பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட குழி பணியார பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதோ இந்த பணியார பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம இதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கறதில்ல. வீட்டில் இருக்க கோதுமை மாவிலே பண்ண போகிறோம். கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது. மைதாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனால இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டில் சமைத்த உணவே அருமருந்து. சமைப்போம், சுவைப்போம். நன்றி.